ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்ஸ்வை பதிவுகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல போடக்கூடிய புதிய பதிவு என்னன்னா, ஒரு ஃபுட் ஐட்டம் இன்னைக்கு மேக் பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி, இப்போ நம்ம பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வெங்காயம் ரெண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, பட்டை ரெண்டு, தக்காளியை இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். 1 கப்பில் தயிர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து மல்லியும் புதினாவும் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடைசியாக பாஸ்தா 200 கிராம் எடுத்துக்கணும். முதல்ல அடுப்பில் ஒரு மீடியம் சைஸ் பாத்திரம் அல்லது கடாயை வச்சுக்கோங்க. 200 கிராம் பாஸ்தா வேகறதுக்கு தேவையான 1 லிட்டர் தண்ணியை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது அதில் எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஃபுல்லாக கொட்டிடுங்க. கூடவே பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா, பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வர்றதுக்காக தான் இந்த இது பண்ணணும். கடைசியாக இந்த மாதிரி பாயிலான பாஸ்தாவை ஒரு பாத்திரத்தில் நல்லா ட்ரையாக எடுத்து வடைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ண பாஸ்தா இந்த மாதிரி கிளாஸி லுக்கில் இருக்கணும், பளபளன்னு இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கான மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். 1 கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. குறிப்பாக 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கண்டிப்பாக விட்டுக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்கிற பட்டை, மிளகாய், கூடவே நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். கண்டிப்பாக அதை வந்து விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். எகைன் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா அத்தனையுமே அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே மல்லி மற்றும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ணதுமே கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் கொஞ்சம் லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக ஃபார்ம் ஆகும். எகைன் நல்லா போட்டு வதக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் தான் மசாலாக்கான உப்பு சேர்த்தணும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கிட்டு இருக்கும்போது எகைன் ட்ரை ஆகும், அப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அது நல்லா வேகணும், அதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். 1-2 மினிட்ஸ் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தா இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கிரேவி வந்து நம்ம வேக வைக்கணும். இதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கிற அந்த பாஸ்தாவை அந்த மசாலா மிக்ஸ் கூட சேர்த்து அந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக உள்ளே நல்லா டீப்பாக இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லி இலையை மேலே தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ உங்களுக்கான சுவையான பாஸ்தா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா டெலிஷியஸாக இருக்கும். உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.